ಅಂಡ್ ಲೋಕೇಶ್ ನಾನು ಶಂಕರ್ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಕ್ಬೋದು ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டுங்கிற ஒரு பைக்கு நம்ம சென்னையில் ஹெட் குவார்டர்ஸாக வச்சு மோர் தென் 50 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தானுங்க. அது அந்த பைக் உருவானது வந்து ஒரு 170 இயர்ஸ் பிஃபோர் இம். அந்த பைக் கம்பெனி வந்து 170 இயர்ஸ் முன்னாடியே உருவாயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பைக்கை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சேல்டு ஹார்லி டேவிட்சனுங்கிற ஒரு பைக்கோட சேல்ஸே முந்தி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதோட கதையை நம்ம பார்ப்போம். 170 இயர்ஸுக்கு முன்னாடி 1851ல் இங்கிலாந்து யூகேல ரெட் டிச்சுங்கிற ஒரு ஏரியாவில் நீடுல்ஸ்லாம் தயாரிப்பாங்கல்ல, அந்த கம்பெனியாக தான் ஆரம்பிக்குது என்ஃபீல்டுங்கிற கம்பெனி. அங்கே ஆரம்பித்ததுக்கப்புறமேலு அந்த கம்பெனி வந்து நீடுல்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறமேலு அவங்க அது மட்டும் தயாரிக்கலை, அதுக்கப்புறமேலு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கன்று தயாரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே தயாரிக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அது வந்து ராயல் ஆர்மிக்காக தயாரிக்கிறங்காட்டி அவங்க ராயல் என்ஃபீல்டுங்கிற பேரை அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையாவே கொடுக்குறாங்க, நிறையா செய்கிறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் வித்துட்ருக்கப்ப அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கண்ணுக்கு கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸே தான் நாங்கள் எங்கள் சைக்கிளுக்கும் கொடுக்குறோம், மேட் லைக் கன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கன்னோட லோகோ போட்டு அவங்க அந்த சைக்கிள்ஸில் எல்லா சைக்கிள்ஸ்லையுமே பதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா போது 1901ல் அவங்க வந்து அந்த சைக்கிள்ஸ்லேயே ஒரு மோட்டரை வச்சு அவங்க மோட்டர் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நல்லாவே சேல்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1903ல் அவங்க கார்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்ஸ் தயாரிக்க ஆரம்பித்து ஃப்ளாப் ஆகுது, அது ஓடவே இல்லை சரியா. அவங்க ஃப்ளாப் ஆனோடனையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வார் 1 வருது. அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அதுவே கன்ஸ்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் தயாரித்து தந்துருந்தாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேக் வராங்க. அவங்க கொஞ்சம் வாரில் கொஞ்சம் பேக் வராங்காட்டி அவங்க உள்ளே போக முடியல, ஜெர்மனிக்குள்ளேயே போக முடியல. அப்படின்னால அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நான் உங்களுக்கு ஒரு பைக் செஞ்சு தரோம், மோட்டர் சைக்கிள்ஸ், நீங்கள் ஏதாச்சும் ஈஸியாக உள்ளே போயிடலாம், இது எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் போகும், என்ன பெட்ரோலும் மைலேஜ் நிறையா தரும், அந்த மாதிரி அவங்க நிறையா சொன்னோன்னையுமே அவங்களும் ஆர்டர் கொடுத்து நிறையா வாங்கிடுறாங்க. நிறையா வாங்கினப்பறமே ஜெர்மனியை வந்து அவங்க ஈஸியாக பீட் பண்ணிடுறாங்க. வேர்ல்டு வாரில் ஈஸியாக உள்ளே போயிடுது, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்காட்டி இவங்க ஈஸியாக முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைடில் இந்த ரஷ்யாவும் பெரிய கான்ட்ராக்டாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ பைக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ராயல் என்ஃபீல்டு ஈஸியாக செஞ்சு தந்துடுறாங்க ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவுக்கு செஞ்சு தந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேர்ல்டு வார் 1 ஈஸியாக பிரிட்டிஷோட சைட் ஜெயிச்சிடறாங்க, யூகே சைட். அதுக்கப்புறமேல மக்களுக்கு மத்தியில் ஒரு பேர் வந்துடுது, வார் பைக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டமான சூழ்நிலையில் போகணுன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறமே அவங்க ஈஸியாகவே எல்லாம் வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு வார் 1லேருந்து செகண்டுக்குள்ளே இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ளேயே ரவுண்ட்ஸ் போகிறக்கு, நீங்கள் ஊரில் எப்படி போகிறாங்க, எல்லாம் கமெண்ட் இருக்காங்களா, எல்லாம் கரெக்டாக போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் தான் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 வருது, அவங்க இன்னுமே நிறையா வருது, இன்னுமே நிறையா அவங்க சேல்ஸ் அதிகமாகுது. இந்த டைம் அவங்க இன்னொரு ஸ்டெப் அதிகமாக போய் உள்ளே போகிறது வந்து டேங்க்ஸாலையும் போக முடியாது, பஸ்ஸு எதுவுமே போக முடியாது, ஆர்மியோட வந்து எதுவுமே பார்டர் கிராஸ் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ராயல் என்ஃபீல்டு எல்லா வெயிட்ஸையும் வண்டியோட வெயிட்டை ரொம்பவே குறைச்சி ஒரு ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் போய் அந்த ஒரு சோல்ஜரும் அந்த ராயல் என்ஃபீல்டும் பேராஷூட்டில் கட்டி கீழே இறக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணோடனையுமே ஈஸியாக ஜெர்மனிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணி செகண்ட் வேர்ல்டு வாரில் பயங்கரமாக ஜெயிச்சிடறாங்க. அப்போ யூஎஸ்லலாம் நல்ல ரீச் கிடைக்குது ராயல் என்ஃபீல்ட்ஸ்க்கு, நல்லா ரீச் கிடச்சோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போகுது, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சோடனையும் அப்போ இந்தியாவில் வந்து ஒரு மெட்ராஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க நம்ம சென்னையில். சென்னையில் ஆரம்பிச்சோடையும் அவங்களும் ராயல் என்ஃபீல்டும் டைஅப் போட்டுக்கிட்டு இவங்க மெட்ராஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே இவங்க பைக் இம்போர்ட் பண்ணி இவங்களுக்கு இங்கே இந்தியாவில் விற்றுட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 15 பைக்கு 25 பைக்கு அந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு, இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சைனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது,
கொஞ்சம் கஷ்டம் தான் பார்டர்ஸ் எல்லாம் எல்லாம் மலையில் இருக்கங்காட்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி நம்ம பார்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவங்க மைண்டுக்கு வந்த ஒரே ஒரு பைக் கம்பெனி மோட்டார் சைக்கிள் கம்பெனினா ராயல் என்ஃபீல்ட் தான். அவங்க ராயல் என்ஃபீல்டை போய் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 800 யூனிட்ஸ் ஆஃப் பைக்ஸ் வேணும் எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராயல் என்ஃபீல்டு யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் பிரிட்டிஷ்லேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகுது, நம்ம என்ன பண்ணலாம் இந்தியாவிலே ஒரு பிளான்ட்டை உருவாக்கி அங்கே பார்ட்ஸை மட்டும் இங்கே அனுப்பிச்சு இங்கே அசம்பிள் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க அந்த மெட்ராஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் கூட ஆரம்பித்து அவங்க எல்லாம் போகுது. ஆனால் போன அப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரொம்ப எந்த கண்ட்ரீஸ்லையுமே பெருசாக ஓடல, அதனால அவுட் சைட் இந்தியா இருக்க எல்லா கண்ட்ரீஸில் இருக்க பிளான்ட்ஸு எல்லா அசம்பிளிங் பாயிண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டுங்கிற ஒரு கம்பெனியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்தியாலேயுமே ரொம்ப டவுன் ஆயிருக்கு, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த 2000 அந்த மாதிரி ஏரியா டைமில். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஈச்சருங்கிற கம்பெனி எல்லாருமே தெரியும், ட்ரக்கு எல்லாமே இருக்குது. அவங்க அந்த சிஇஓட பையன் பேர் சித்தார்த் லாடு, அவர் போய் சொல்கிறார் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது ரொம்பவே கம்மியான காசு கிடைக்குது அதனால் நம்ம இந்த கம்பெனி வாங்கினா நம்ம நல்லாவே இது பண்ணலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப அவங்க அப்பா சொல்கிறாரு இதெல்லாம் செட் ஆகாது அந்த கம்பெனி ஆல்ரெடி ரொம்பவே லாஸ்ட்டில் போயிட்டு இருக்க கம்பெனி அந்த கம்பெனி வாங்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னோம் அவங்க அப்பா வேணாங்கிறாரு. அப்புறம் இவரும் கொஞ்சம் சண்டை போட்டு அவங்க அப்பா வந்து சே நம்ம பையன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு அந்த கம்பெனியுமே வாங்கிட்டு. இப்போ வந்து ஈச்சர் வந்து 13 விதமான ப்ராடக்ட்ஸ் ட்ரக்கு ஷூவு நிறையா விதவிதமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ போய் சித்தார்த் லேண்டு வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு, அப்பா நம்ம ரெண்டு மட்டும் இனிமேல் பண்ணலாம் ட்ரக்கு பைக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கோம் ராயல் என்ஃபீல்டு பைக்கும் ஈச்சரில் ட்ரக்கு மட்டும் பண்ணுவோம் வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா ஓகே எதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நம்ம ரெண்டுலேயுமே நல்லா கான்சென்ட் பண்ணி நல்லா முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க நான் விதவிதமாக தயாரிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோட விலை வந்து 55,000 ரூபா. அப்போ பெருசாக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வருஷத்துக்கு 5,000 பைக்கு அந்த மாதிரி தான் விற்றுட்டுருக்கு. ஆனால் அவங்க போட்டு வாங்கியிருந்த விலை வந்து ரொம்ப அதிகம். அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறமே சித்தார்த் லாட் என்ன பண்ணுறாருன்னா அவங்க யோசிக்கிறாரு ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட்னா இந்தியாவில் வந்து மதிப்பு அதிகம் நிறைய பேர் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்த டைம் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த 800 பைக் சொன்னதில் இந்தியன் ஆர்மி வாங்கியிருந்தாங்கன்னு அந்த பைக்கெல்லாம் அந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு இருந்துச்சு அவங்களாம் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போது அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த பைக்லேயே வீட்டுக்கு போனப்புறம் அந்த இந்தியன் மக்களுக்கு மத்தியில் என்ன ஒன்று இருந்துச்சுன்னா பெரிய ஆளுக்கு மட்டும்தான் இந்த பைக் வாங்க முடியும் கோடீஸ்வரங்க பணக்காரங்க மட்டும்தான் இந்த பைக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமே சித்தார்த் லேட் என்ன பண்ணுறாரு இந்த பைக்கோட விலை வந்து 55,000 ரூபா அப்போ இது ரொம்ப அதிகம் ஒரு பைக்கோட விலை. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 55,000 ரூபா பைக்கோட விலையை வச்சுருந்தாலுமே சித்தார்த் லேட் என்ன பண்ணுறாரு அவர் வந்து தனியாகவே K2K சொல்லுவாங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு போகிறது தனியாக ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் குரூப் ட்ரிப்ஸ் நிறையாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க அவங்க வீக்கெண்ட் ஆனால் ட்ரிப்ஸ் போகிறாங்க இந்த மாதிரி நிறைய பண்ண ராயல் என்ஃபீல்ட்ஸோட ஃபேன்ஸும் நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க K2K கன்னியாகுமரி டி காஷ்மீர் அந்த இதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறமே ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸும் அதிகமாகுது. ஈச்சரில் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நிறையா சொல்கிறாங்க. ராயல் என்ஃபீல்டோட இது வந்து இப்போ நிறையா ஆயிடுச்சு. இப்போ ராயல் என்ஃபீல்ட்னா கெத்து அந்த மாதிரி கெத்து மாசு கிளாஸு அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ரோட்டில் ஒரு வண்டி போனாலே அந்த சவுண்ட் வச்சே நம்ம ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஹார்லி டேவிட்சனை பார்த்து வளர்ந்த கம்பெனி ஹார்லி டேவிட்சனில் பாதி கூட வரலாமா வர முடியுமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த கம்பெனி வந்து நீங்கள் ஹார்லி டேவிட்சனோட சேல்ஸையே முந்திட்டு நீங்கள் வந்திருக்காங்கன்னா அது அவங்களோட உழைப்பினால் மட்டும்தான் அது சித்தார்த் லாடோட அறிவுனால மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.